நண்பர்களுக்கு வணக்கம். இது சே சிவகுமார். நான் முன்ன சொன்ன மாதிரி இப்போது வைக்கம் முகமது பஷீர் அவர்களோட முழு தொகுப்பையும் வந்து இப்போ ஒவ்வொரு கதையாக நான் படிச்சிட்ருக்கேன். அதில் வந்து முன்னாடியே ஒரு ஜென்மதினம் அப்படின்னு ஒரு முக்கியமான கதை பார்த்தோம். இன்றைக்கும் ஒரு சிறந்த ஒரு கதையை பார்க்கலாம். எல்லாமே நல்ல கதை தான், எல்லாமே சிறந்த கதை. எதை சொல்கிறது எதை விடுறதுன்னே தெரியல. பஷீரை வந்து பெரும்பாலானவர்கள் ஒரு ஆசிரியராக தான் பார்க்குறாங்க. முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா பஷீர் அவரோட எழுத்தை விட அவருடைய வாழ்க்கை. ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்து அந்த படபடமான ஒரு வாழ்க்கையிலையும் பிடிப்பு இல்லாமல் ஒதுங்கி நின்று பின்னாடி அந்த வீட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் பல இடங்களுக்கு சுற்றி திரிந்து சின்ன சின்ன கடைகளில் ஹோட்டல்களில் அங்கங்கே வேலை பார்த்து பல்வேறுபட்ட மக்கள், உயர்தட்டு மக்கள்லேருந்து ரொம்பவே தெருவில் ஒரு தேய்ந்து போன ஒற்றை செருப்பு போல் கிடக்கின்ற அத்தனை பேரையும் சந்திக்கிறார். அத்தனை அனுபவங்களை வந்து அவரை உள்வாங்கியிருக்கிறார். அதுவும் இல்லாமல் தீவிரவாத குழுக்களில் இருந்திருக்கிறாரு, ஜெயிலில் இருந்திருக்கிறாரு. வாழ்க்கையில் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில் அவர் வந்து சுற்றிக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த அனுபவங்கள்லாம் வந்து ரொம்ப கசப்பான அனுபவங்களாக தான் அவருக்கு சேகரமாயிருக்கு. அந்த கசப்பான அனுபவங்களோட அடர்த்தி கூட 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 வந்து இனிமையான ஒரு மதுரமான ஒரு விஷயமாக அவருக்குள்ளார மாறிக்கிட்டே வந்திருக்கு. அந்த இனிப்பான தொழி தேன் போன்ற ஒரு மதுரமான விஷயங்கள் தான் வந்து அவரோட எழுத்தில் வந்து வெளிப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அவருக்கு வந்து ஒரு நகைச்சுவையாக மாறிப்போச்சு. நம்ம நினைக்கிற வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள், எவ்வளோ உணர்ச்சி போராட்டங்கள், அறிவு போராட்டங்கள், வாழ்க்கைக்கான போராட்டங்கள், இப்படி நிறைய நம்ம வந்து யோசிக்கிறோம். என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு கூட நம்ம சில சமயங்கள் யோசிக்கிறோம். ஆனால் இந்த விளையாட்டை விளையாடுகின்ற ஒரு கடவுளுக்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எப்படி ஒரு விளையாட்டு நிகழ்வாக ஒரு நகைச்சுவையாக தோன்றுமோ அப்படி தான் வந்து தாத்தா பஷீர் அவர்களுக்கும் தோன்றிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் தாத்தா அப்படின்னு சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் எல்லாம் பார்த்த வயதானவர்கள் தாத்தாக்கள் நம்ம ஊரில் இருப்பாங்க. சில தாத்தன்கள் வந்து வாழ்க்கையை வந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையும் புரிந்து எல்லாத்தையும் கடந்த தாத்தான்களாக இருப்பாங்க. அவங்களோட முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புன்னகை எப்பவுமே தவழ்ந்துகிட்டே இருக்கும். எதை பார்த்தாலும் ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்புக்குள்ளே இருக்கிற ஒரு எக்கத்தாளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயம். அதாவது இந்த உலகத்தில் எதையுமே தெரிந்து கொள்ளாமல் அப்படியே ஒரு புத்தம் புதியதாக இருக்கின்ற ஒரு குழந்தையின் கள்ளமற்ற சிரிப்பு இருக்கும். எல்லாம் தெரிந்த ஒரு தாத்தனோட சிரிப்புக்குள்ளே இருக்கிற அந்த வசீகரமும் சொல்ல முடியாத ஒரு அழகாக இருக்கும். அந்த வசீகரமான ஒரு சிரிப்பு, அந்த அழகு தான் வந்து தாத்தனோட எழுத்துக்களில் வந்து வெளிப்படுது. அந்த சிரிப்பு வந்து அப்படியே நம்ம கதை படிக்கும்போது நம்ம முகத்துலேயும் ஒட்டிக்குது. கதைகளெல்லாம் படிக்க படிக்க பல்வேறு உணர்வு நிலைக்கு இது அப்படியே கொண்டு போயிட்டே இருக்குது. ரொம்பவே வந்து சாதாரணமான ஒரு வாழ்க்கை நிகழ்வுகள், சாதாரணமான மனிதர்கள், அவர்களுக்குள்ளார இருக்கின்ற ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சிகள், யதார்த்தத்திலேருந்து வேறுபட்டு அவங்க நடக்கிற ஒரு சின்ன சின்னதான ஒரு விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ அழகாக பதிவாயிருக்கு. இன்றைக்கி நம்ம மலையாள படங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன ஆச்சரியம் இருக்குல்ல, இந்த ஒரு சின்ன கதை எப்படி இவங்க இவ்வளோ அழகாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனோட பின்புலத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான எழுத்துக்கள் இருக்கும் அப்படின்னு கூட எனக்கு சில நேரங்கள்லாம் எனக்கு தாத்தனோட கதைகளில் நிறைய வாழ்க்கை வெளிப்படுகிறது, நிறைய மனிதர்களோட வாழ்க்கை வெளிப்படுகிறது. சில வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது அடடா நம்ம இப்படி வாழ்ந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னுலாம் தோணும். சில கதைகள்லாம் வந்து இப்படியான ஒரு வாழ்க்கையா அப்படின்னு வந்து தோன்றும். எழுத்தாளர் ஜி நாகராஜன் எழுத்தில் வெளிப்படுற அடித்தட்டு மக்களின் உணர்வு சார்ந்த விஷயங்கள் போலவே தாத்தனோட கதைகளிலும் நிறைய உணர்வுகள் அந்த மாதிரியெல்லாம் வெளிப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி தாத்தனை ஏன் இவ்வளோ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் காலத்துக்குமான கதைகளை எழுதியிருக்கிறார். அதாவது ஒரு கதை, ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்காலத்தில் மக்களிடையே இருக்கின்ற ஒரு உணர்வு நிலையை வெளிப்படுத்துகிறது, அப்போது நிலவுகிற சில கருத்துக்களை விவாதிக்கிறது. அதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த கதை வந்து அந்த காலத்தோடவே முடிந்து போய்விடும். ஆனால் தாத்தனோட நிறைய கதைகள் வந்து காலத்திற்கும் மனிதர்கள் எதிர்கொள்கின்ற உணர்வு பிரச்சனை அல்லது ஒட்டுமொத்த மனிதர்களுக்கிடையே இருக்கின்ற கூட்டு நினைவிலியின் செயல்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒட்டுமொத்த மனிதர்கள் வந்து சில விஷயங்கள் வந்து இப்படி தான் நடந்துப்பாங்க அப்படின்னு சில நேரத்தில் நம்ம யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரியான கதைகள்லாம் தாத்தா எழுதியிருக்கிறார். அது வந்து காலத்தால் எப்போவுமே
அழிக்கவே முடியாத கதைகள். ஏன்னா மனிதர்கள் வந்து சூழல் காலத்தை தாண்டி சில விஷயங்களில் அப்படி தான் நடந்துக்கிறாங்க. அதனால் அந்த கதைகளுக்கெல்லாம் வந்து எப்போ அந்த கதைகள் நீங்கள் எடுத்து படித்தாலும் அந்த பிரச்சனைகள், அந்த உணர்வு நிலைகள் மக்களிடையே நிலவுவதை வந்து நம்ம பார்க்க முடியும். அப்படியான ஒரு கதை தான் வந்து உலக புகழ்பெற்ற மூக்கு அப்படின்ற ஒரு கதை. உலக புகழ்பெற்ற மூக்கு. திடுக்கிட செய்யும் அற்புத செய்தி அது. ஒரு மூக்கு புத்திஜீவிகளிடையிலும் சித்தாந்தவாதிகளிடையிலும் பெரும் விவாத விஷயமாக மாறியிருக்கிறது. உலக புகழ்பெற்ற ஒரு மூக்கு, அந்த மூக்கின் யதார்த்த வரலாறு தான் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. வரலாற்றின் தொடக்க காலம், ஆம், அப்போது அவருக்கு 24 வயது. பயந்தரதின் கதை இப்படி தான் வந்து ஆரம்பிக்குது. ஒருத்தனுக்கு வந்து 24 வயசு ஆகுது, அவன் தான் கதையோட நாயன். அது வரைக்கும் அவரை வந்து யாருக்குமே தெரியாது. தாத்தனோட ஃப்ளோவிலே கதையை கொண்டு போயிடும். சில நேரத்தில் இந்த மாதிரி கதை படிக்கும்போது எனக்கு சிரிப்பு அடக்க முடியறதில்லை. சரி, கதைக்கே போய்டும். நம்ம இந்த 24வது வயதுக்கென்று ஏதாவது விசேஷத்தன்மை இருக்கின்றனவோ என்னவோ, ஒரு விஷயம் மட்டும் உண்மை. உலக வரலாற்றில் ஏடுகளை புரட்டி பார்த்தால் பெரும்பாலான மகோன்னதர்களின் 24வது வயதுகளும் மிக விசேஷத்தன்மையுடன் தான் இருக்கின்றன. வரலாற்று மாணவர்களுக்கு இதை பற்றி குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை, மற்றவர்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவலாக இது இருக்கும். சரி, நம்ம நாயகன் பக்கம் வருவோம். நம்முடைய இந்த வரலாற்று நாயகன் ஒரு சமையல்காரன், குக்கு. சொல்லிக்கொள்ளும்படியான எந்த புத்தி சாதனமும் கிடையாது. எழுத்து வாசனை சுத்தமாக கிடையாது. சமையலறை தான் அவனோட உலகம். அதுக்கு வெளியில் உள்ள விஷயங்கள் அவனுக்கு எந்த கவனமும் கிடையாது, எந்த அக்கறமும் கிடையாது. எதுக்கு அதில் எல்லாம் மண்டையை விட்டு தலையை சுரிஞ்சிக்கிட்டு? திருப்தியாக தின்ன வேண்டும், சுகமாக பொடி போட வேண்டும், நன்றாக தூங்க வேண்டும், மறுநாள் எழுந்து சமையல் பணியை தொடங்க வேண்டும். இவ்வளவு தான் அவரோட தினப்படி வேலைகள். மாதத்தோட பெயர் கூட அவருக்கு சரியாக தெரியாது. சம்பளம் வந்து அம்மா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. பொடிவு என்ன கூட அவராக வாங்க மாட்டார், அவங்க அம்மா தான் வந்து வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. இப்படி சுகமாகவும் திருப்தியாகவும் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நாளில் அவருடைய வயசு பார்த்திங்கன்னா 24 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் சில அற்புதங்கள் வந்து அவரோட வாழ்க்கையில் நிகழ ஆரம்பித்தது. பெருசாக ஒன்றும் விசேஷமெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருடைய மூக்கு சற்று நீண்டு விட்டது, அது மூக்கு கொஞ்சம் வளர்ந்துருச்சு. எவ்வளோன்னா வாயும் தாண்டி தாடை வர அது இறங்கிருச்சு. அதோடு நிற்கலை, அது தினந்தனம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. மறைத்து விடுகிற காரியமாக இது. மூக்கு வளர்ந்தால் எப்படி அதை மறைக்கிறது? ஒரு முகமூடி போட்டு மறைக்க முடியுமா என்ன? அப்படியே முகமூடி வச்சு மறைச்சாலையும் எல்லாம் கேட்பாங்கள்ல. மூக்கு பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஒரே மாதத்துக்குள்ளே நம்ம தொண்டை வரை, நாபி வரை அது வளர்ந்து நீண்டுருச்சு. சரி, வளர்ந்துட்டு போகுது. அதனால் அவருக்கு ஏதாவது அசௌகரியம் இருக்கா, அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் இல்லை. நல்லா மூச்சு விட முடியுது, முக்கியமாக பொடி போட முடியுது, சமைக்கும்போது நல்ல வாசனை இனங்காண முடியுது. குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, அவர் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா அதுவும் இல்லை. மூக்கு பாட்டு வளர்ந்துட்டுருக்கு, அவன் பாட்டுக்கு வேலை செஞ்சிட்ருக்கான். முதலாளிக்கும் மற்றவங்களுக்கும் இதனால் எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவரோட முதலாளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கருணையாக இல்லாத மனுஷன், வேலையை விட்டு நிறுத்திட்டார். மூக்கு பாட்டுக்கு வளருது, இவன் பாட்டுக்கு வேலை செய்கிறான், அவருக்கு என்ன பிரச்சனை? ஆனாலையும் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டார். ஏ தம்பி, உனக்கு மூக்கு பாட்டு வளர்ந்துட்டே போகுது, நீ பாட்டுக்கு அங்கங்கே நடக்கும்போது எல்லோரும் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க, ஒரு மாதிரியாக இருக்குது, நீ வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு காரணம் சொல்லி முதலாளி அவரை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டார். விளக்கப்பட்ட தொழிலாளியை திருப்பி எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தர்ணா செய்கிறதுக்கும் எந்த சங்கமும் முன்வரல. இந்த அரசியல் கட்சிங்க அதுவும் இந்த குடும்ப அநீதியை வந்து தட்டி கேட்கல, கண்டுக்கல, முகம் திருப்பிட்டாங்க. ஏன் அவர் வேலையை விட்டு எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னு தன்னை மனிதாபிமானிகள் அப்படின்னு சொல்லிக்கொள்கிற யாருமே வந்து கேட்க முன் வரல. இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் முதலாளி வேலையை விட்டு தூக்குறான். எங்கே போயிட்டாங்க புத்திஜீவிகள், சித்தாந்தவாதிகள், பொதுநல சங்கம் வச்சுருக்கவங்க, ஜாதி சங்கம் வச்சுருக்கிறவங்க, கட்சிக்காரங்க, கவுன்சிலர், தலைவருங்க? ஒருத்தரும் அவனொன்று கண்டுக்கல. அவ்வளோ பெரிய ஆளாகவும் இல்லை, பாவப்பட்ட தொழிலாளி, சமையல்காரன். அவனுக்கும் என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல. புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு புத்திசாலியும் கிடையாது. என்னடா மூக்கு பாட்டு வளர்ந்துட்டு போகுது, திடீர்னு இந்த முதலாளி நம்மளை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டான் அப்படின்னு அவன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் காரணம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தான், இவனுக்கு மூக்கு வளர வளர அந்த முதலாளிக்கு நிம்மதி இல்லாமல் போச்சு. ஏன்னா அந்த கடைக்கு சாப்பிட வரவங்களோட இந்த மூக்கு பார்க்கவும் இந்த மூக்கனை பார்க்கவும் அள்ளும் பகலும் ஜனத்திரல் கூடிக்கிட்டே இருந்தது. அவன் வந்து இன்டர்வியூ எடுக்கிறது, வானொலி, திரைப்படம், தொலைக்காட்சி, நானாஜாதி பத்திரிகைக்காரர்கள், ஆர்வரிக்கும் மக்கள் கடல் வந்து அந்த கடை முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிருச்சு. இவனுக்கு மூக்கு வளர்றது
அவனுக்கு பெருசாக ஒன்றும் தொந்தரவு இல்லை. அந்த கடை முதலாளிக்கு ரொம்பவே தொந்தரவு போயிடுச்சு. இப்படி ஜனம் கூட கூட கடையில் இருக்கிற பொருளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருடு போக ஆரம்பிச்சிருச்சு. வரவெல்லாம் மூக்கை தொட்டு பார்த்துட்டு கையில் கிடச்சதெல்லாம் மடியில் வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த கலோபுரத்தில் அந்த கடையில் வேலை செஞ்ச ஒரு 18 வயசு பொண்ணை யாராவது கூட்டிகிட்டு போயிட்டான். நிலமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்கடங்காமல் போகிறது முதலாளிக்கு வந்து தாங்க முடியல. அதனால் வந்து இவனை கூப்பிட்டு, தலைவா நீ வீட்டுக்கு போ, இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது, நீ கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கடையிலேருந்து தரத்தி விட்டார். அதுக்கப்புறம் அவன் எங்கே போவ, அவன் வீடு வந்து ஒரு சின்ன குடிசை, அதில் வந்து அவன் அவங்க அம்மா வேலைக்கு போனால் தான் அந்த வீட்டில் சாப்பாடு, மற்றபடி சேமிப்போ பெரிய பொருட்களோ எந்த மாதிரியோ எதுவும் கிடையாது. வீட்டுக்கு வர்றான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, படுக்கிறான், எழுறான், வெளியில் வர்றான், மறுபடியும் உள்ளே போகிறான், சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த வீட்டில், சும்மாவே கட்டில் படுத்துருக்கிறான், பசியில் அப்படியே சோர்ந்து போகிறான். ஆனாலும் மக்கள் விடலை, இவனை வந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கே வர்றாங்க. தூர பிரதேசங்கள்லேருந்து ஆட்கள் வந்து அவனை பார்க்க வர்றாங்க. நீண்டு வளர்ந்த மூக்கை வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு ஸ்தம்பித்து போய் அப்படியே நிற்கிறாங்க. சிலர் தொட்டு பார்த்து சிரிக்கிறாங்க, சிலர் அவன் கண்ணத்தை பிடிச்சி கிள்றாங்க, சிரிக்கிறாங்க, ஆர்வரிக்கிறாங்க. ஆனால் யாருமே, நீங்கள் எதாவது சாப்பிட்டீங்களா, ஏன் இவ்வளோ சோர்ந்து போயிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு பைய கேட்கல, ஒருத்தம் கூட கேட்கல. ஒரு சிட்டிக்கு மூக்குப்பொடி வாங்க கூட அந்த வீட்டில் தம்பிடி பைசா கிடையாது. பட்னி போடப்பட்ட காட்சி மிருகமாக அவர், மடையனாக இருந்தாலும் மனிதர் இல்லையா, அவருக்கு இதெல்லாம் தாங்கவே முடியல. அவங்க அம்மாவை கூப்பிட்டு ரகசியமாக சொல்கிறார், ஏம்மா இந்த சனிகளெல்லாம் பிடிச்சி வெளியே தள்ளி கது சாத்தமா, என்னால் முடியலையம்மா. அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கொஞ்சம் எல்லாரையும் நைஸாக அப்படியே பேசி பேசி எல்லாரையும் வெளியே அமிச்சு கதவை சாத்திடுறாங்க. அந்த கதவை சாத்தினது தான் அந்த ஒரு சின்ன நிகழ்வு தான் அந்த ஆளோட வாழ்க்கையே அந்த கணத்துலேருந்து அப்படியே மாறிப்போச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா, சொல்கிறேன் சொல்கிறேன். அதுக்கப்புறமும் மக்களோட ஆர்வம் வந்து தாங்கவே முடியல. அந்த நீண்டு வளர்ந்த மூக்கை எப்படியாவது பார்க்கணும், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியாக இருக்கிறாங்க. அந்த வீட்டு முன்னாடியே சுற்றி சுற்றி வர்றாங்க. சில பேர் வந்து சில காரியங்களை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து லஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாருனாவே அவருக்கு அதிகாரம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். அந்த அம்மாவுக்கு பயங்கர அதிகாரமும் தன்னம்பிக்கையும் வர ஆரம்பிக்குது. ஆஹா, இது என்னால் அது புது வாழ்க்கையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மிடுக்காகவும் அதிகாரத்தவர்ந்தையாகவும் எல்லாம் வரிசையில் நில்லுங்க, போ எல்லாம் வரிசையில் நில்லுங்க அப்படின்னு அதட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம்லாம் பார்க்கக்கூடாதுங்க, பார்த்துட்டு டக்குன்னு வரணும், அடுத்தவங்க பார்க்க வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே லஞ்ச லாவண்யங்கள் அப்படியே தலை விரித்து ஆடுது. இந்த லஞ்ச லாவணத்திற்கு எதிராக நீதி பதிவாளர்களான சில புத்திஜீவிகள், சித்தாந்தவாதிகள் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமுறாங்க. என்னங்க இது அநியாயம், இயற்கையாக ஒரு மூக்கு வளருது, அதை மக்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, இதில் என்ன லஞ்சம் அப்படின்னு அவங்க போர்க்கொடிகளை தோளில் போட்டுக்கிட்டு அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண வராங்க. சின்ன சின்ன கலவரங்கள் வந்து அந்த ஏரியாவில் நடக்க ஆரம்பிக்குது, தள்ளுமுள்ளு நடக்க ஆரம்பிக்குது. பத்திரிக்கைக்காரங்க டிவிக்காரங்களுக்கெல்லாம் அங்கே போனால் ஏதாவது சுவாரஸ்யமான செய்தி ஒன்று கிடைக்குதுங்க தினமும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதிக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ கலோபுரம் நடக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளலை. தெரிஞ்சதாக கூட அது காட்டிக்கல, அட போடா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு அவங்க கொஞ்சம் பாராமுகமாகவே இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் சும்மா விடுவாங்களா, இவ்வளோ கலவரம் நடக்குது அந்த தெருவில், அந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு ஏகப்பட்ட மனுக்கள் வந்து அரசாங்கத்துக்கு போது, அரசாங்கம் எதுவுமே அசைத மாதிரி தெரியல. அதனால் அந்த பகுதி மக்களுக்கு வந்து அரசாங்கத்து மேலே நம்பிக்கையே இல்லாமல் போகுது. இதை வந்து எதிர்கட்சிகள் வேறு பயன்படுத்திக்கிறாங்க, அந்த பகுதியில் வந்து மேடை அமைச்சு அரசாங்கத்தை வந்து சாடுறாங்க. என்னையா நடக்குது நாட்டில், இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இங்கே போயிட்டுருக்கு, இந்த அரசாங்கம் என்ன தாங்க பண்ணுது அப்படின்னு ஒரு பக்கம் வட்டச் செயலாளர் வண்டுமுருகன் வந்து கத்துறாரு. அரசாங்கம் அதுக்கெல்லாம் செவியே கொடுக்கல. ஒரு பக்கம் இப்படி வெளியில் கலோபுரம் நடக்கிறது, மக்கள் மத்தியில் இந்த மூக்கு அன்றாட பேச்சாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மூக்கனோட வருமானம் தினம் அதிகரிச்சுட்டே போகுது. எழுத்து வாசனையற்ற, புத்தி அறிவு என்னன்னு என்னன்னே தெரியாத அந்த சமையல்காரர் ஒரே வருடத்தில் பார்த்தீங்கன்னா லட்சாதிபதி ஆயிடுறார். லட்சாதிபதி ஆகிட்டா சினிமாக்காரங்க சும்மா விடுவாங்களா? அவரை வச்சு 3 படம் தயாரிக்கிறாங்க, 3 படம் நடிக்கிறார். த ஹியூமன் சப்மரைன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் படமும் வெளியாகி கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து அப்படியே கவர்ந்து இழுக்குது. நீர்மூழ்கி மனிதன் அப்படின்னு இந்திய மொழிகளில் டப்பிங் பண்ணி வேற விடுறாங்க. இந்திய லெவலில், உலக லெவலில் மூக்கன் புகழ்பெற்று திகழ்கிறார். 6 மாபெரும் கவிஞர்கள், சும்மா கவிஞர்கள் இல்லை, மாபெரும் கவிஞர்கள் மூக்கனின் தீர்க்க தரிசனங்களை போற்றும் காவியங்களை வேற எழுதி வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 9 பேர் இலக்கியவாதிகள் மூக்கனின் சுயசரிதை எழுதி பணமும் புகழும் சேர்த்து குவிக்கிறாங்க. இப்போ மூக்கனின் பங்களா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு விருந்தினர் மாளிகை போல இருக்கு.
யாருக்கும் அங்கு எப்போ போனாலும் சாப்பாடு உண்டு. முக்கியமாக பிரசாதம் போல ஒரு சிட்டிகை மூக்குப்பொடியும் உங்களுக்கு கொடுப்பாங்க. திவ்யமாக அதை எல்லாரும் கை நீட்டி வாங்கி மூக்கில் ஒரு உரி உரிவாங்க. அப்போ அவங்க முகத்தில எல்லாம் ஒரு தேஜஸ் பரவும் பாருங்க. அடடாடா, பெரிய பங்களா, விருந்தினர் மாளிகை, பெரிய பெரிய கார்கள், ஊரில் பெரிய மனுஷனோட தொடர்பு, மூக்கனோட வாழ்க்கையே அந்த மூக்கால் வேறு லெவல் போயிடுச்சு. இப்போல்லாம் அவரை சாதாரணமாக யாரும் போய் பார்த்துட முடியாது, பேசிட முடியாது. அப்படியே அவரை பார்க்கணும், அந்த மூக்கை ஒரு முறை நேரில் தரிசிக்கணும் அப்படின்னா முதல்ல அப்பாயின்மெண்ட் போடணும். உங்களுக்கு தகுதி இருந்தால் அந்த அப்பாயின்மெண்ட் வந்து பரிசீலிக்கப்படும். பாக்கியவானாக இருந்தால் நீங்கள் அவரை வந்து இப்போல்லாம் நேரில் சந்திக்கலாம். அப்படியே அவர் பார்க்க அவர் வீட்டுக்கு விருந்தன மாளிகைக்கெல்லாம் வந்துட்டிங்கன்னா வழக்கம் போல் உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. கடைசியில் ஒரு சிட்டிகை பொடியும் கொடுப்பாங்க. நீங்கள் அதை மூக்கில் உறிஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். மூக்கன் இப்போல்லாம் ரொம்ப பிஸியான ஆள், அவருக்கான வேலையும் அவரால் பார்க்க முடியல. ரெண்டு அழகழகான பெண் காரியதர்சிகளை எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு கூட வச்சுக்கிட்டார். அந்த ரெண்டு பெண்கள் மெத்த படித்தவர்கள், உலகம் அறிந்தவர்கள், நாகரிகம் அறிந்தவர்கள். அவங்கள தாண்டி தான் நீங்கள் மூக்கனை வந்து அணுகவே முடியும். ரெண்டு காரியதர்சிகளும் மூக்கனை வந்து மனசார காதலித்தாங்க. ஆச்சரியமாக இருக்கா? இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எந்த மடையனையும், எந்த தீவெட்டி கொள்ளக்காரனையும், எந்த முடிச்சவிழ்ப்பவனையும் காதல் செய்ய எப்போதுமே அழகிய பெண்களும் இருப்பார்கள் அல்லவா? நீங்கள் அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம். உலக வரலாற்றின் ஏடுகளை திருப்பி திருப்பி பார்த்தால் இரண்டு அழகான பெண்கள் ஓர் ஆண்மகனை ஏக காலத்தில் காதல் செய்யும் போது சில்லறை பிரச்சனைகள் ஏற்படுவதை காண முடியும் தானே. மூக்கனின் வாழ்விலும் அதுதான் நடந்தது. அந்த ரெண்டு பெண்களைப் போலவே மக்கள் அனைவருமே மூக்கனையும் காதலிக்கிறார்கள். சரி, ஒரு பக்கம் இந்த பெண்கள் தான் விழுந்து விழுந்து மூக்கனை காதலிக்கிறாங்க அப்படின்னா, மக்களும் பார்த்தீங்கன்னா மூக்கன் மேலே அவ்வளவு மரியாதை வச்சுருக்காங்க, அவ்வளவு காதலோடு இருக்கிறாங்க. முன்ன தொண்டை வரையும் வளர்ந்து இந்த மூக்கு இப்போ அப்படியே படிப்படியாக கீழே வளர்ந்து வளர்ந்து நாபி வரைக்கும் வளர்ந்துருச்சுங்க. உலக பிரசித்தி பெற்ற அழகிய மூக்கு இப்போல்லாம் மகத்துவத்தின் குறியீடாக மாறிப்போச்சு. ஆமாம், நிச்சயமாக மாறிப்போச்சு. மூக்கனும் அவனுடைய செய்கைகள், வார்த்தைகள் கூட இப்போல்லாம் மகத்தான ஒன்று தான் மக்களால் பார்க்கப்படுது. உலக நிகழ்வுகள் எல்லாத்துலேயும், உலக சம்பவங்கள் எல்லாத்தை பற்றியும் மூக்கன் இப்போல்லாம் கருத்து தெரிவிக்கிறார். பத்திரிகைக்காரர்கள் அதை பிரசுரம் வேற பண்ணுறாங்க, மக்கள் அதை கவனிக்கிறாங்க. ஒரு மணி நேரத்தில் 1000 மைல் வேகத்தில் பறக்கும் விமானம் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி வந்தால் மூக்கன் அதை பற்றி தன்னோட கருத்து தெரிவிக்கிறார். இறந்து போன மனிதனை டாக்டர் புத்ரோஸ் பிராசிப்ரோஸ் உயிர்ப்பித்தார் அப்படின்னு ஒரு செய்தி வந்தால் அது குறித்து மூக்கன் வந்து கருத்து சொல்கிறார். சிலர் உலகிலேயே மிக உயரமான மலைச்சிகரத்தை ஏறிய செய்தி கேள்விப்பட்டதும் மக்கள் கேட்குறாங்க, ஐயா இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த விஷயத்துக்கு மூக்கன் எதுவுமே சொல்லலை. மக்கள்லாம் நினச்சிக்கிறாங்க, ஏ மூக்கன் எதுவுமே சொல்லலை, இந்த சிகரம் ஏறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினச்சிக்கிறாங்க. இப்படியாக கிரக சஞ்சாரம், பிரபஞ்ச உற்பத்தி, ஓவியம், வாட்ச் வியாபாரம், மெஸ்மரிசம், ஃபோட்டோகிராஃபி, ஆன்மா, வெளியீட்டுத்துறை, நாவல், இலக்கியம், மரணத்துக்கு பிந்திய வாழ்க்கை, பத்திரிகை செயல்பாடு, மிருக வேட்டை போன்ற எல்லாவற்றை பற்றியும் மூக்கன் கருத்து தெரிவிக்க வேண்டும். மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க, ஐயா ஏதாவது சொல்லணுங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே உருவாயிருச்சு. மூக்கனும் விடாமல் கருத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. ஒரு மனுஷன் ஒரு சமுதாயத்தில் பெரும் பணக்காரனாகி பிரபலம் ஆகிறது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் கருத்து சொல்ல ஆரம்பித்தார்னா தான் பிரச்சனையே உருவாகுது. அவர் சொல்கிற கருத்துக்கு பெருவாரியான மக்கள் மதிப்பு கொடுக்குறாங்க, ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அப்போ தான் அரசியல்வாதிகள்லாம் முழிச்சிக்கிறாங்க, அவரை எப்படியாவது கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. மூக்கன் விஷயத்துலேயும் அதுதான் நடந்தது. எப்படியாவது அவரை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சதி ஆலோசனை நடைபெறுது. ஒருத்தனை கைப்பற்றுறது அப்படிங்கிறது புத்தம் புதிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, காலங்காலமாக நடக்கிற விஷயந்தான். வரலாற்று திருப்பி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான போர்கள் கைப்பற்றுறதுக்கு தான் நடந்திருக்கு. ஒருத்தனை கைப்பற்றுறது, ஒரு பெண்ணை கைப்பற்றுறது, ஒரு நிலத்தை கைப்பற்றுறது, உலக வரலாற்றில் நிறைய சம்பவங்கள் இருக்கு. சரி, அது என்ன கைப்பற்றுவது? கைப்பற்றுறதுனா இப்போது நீங்கள் ஒரு தரிசு நிலத்தில் சில மரக்கன்றுகளை நடுகிறீர்கள், தண்ணீர் விடுகிறீர்கள், உரமிடுகிறீர்கள், வேலி அமைக்கிறீர்கள். எதிர்பார்த்திருந்த வருடங்கள் கழிந்ததும் கன்றுகள் குலை விடுகின்றன. குலகுலையாக தேங்காய்கள் அப்படியே கணஞ்சோராக தொங்கி கிடக்கின்றன. அப்போது உங்களிடமிருந்து அந்த தென்னந்தோப்பை கைப்பற்றிவிட யாருக்காவது தோன்றாமலா இருக்கும்? மூக்கனை கைப்பற்றிவிடவும் பெரும் எத்தனங்கள் நடந்தது. முதன் முதலில் மூக்கனை கைப்பற்றும் பெரும் புரட்சிகரமான ஆயத்தத்தில் இறங்கியது ஆளுங்கட்சி அரசாங்கம் தான். அதுக்காக அரசாங்கம் ஒரு அடாஸ் வேலையை ஆரம்பித்தது. நாசி பிரமுகர் அப்படின்னு ஒரு விருது மூக்கனுக்கு வந்து அரசாங்கத்திலிருந்து அறிவித்தாங்க. ஜனாதிபதி தான் அந்த உறுதி வாய்ந்த தங்க மெடலை மூக்கனின் கழுத்தில்
அணிவித்தார். மெடலை அணிவித்த பிறகு சம்பிரதாயமாக கை கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆனால் ஜனாதிபதிக்கு மனசுக்குள் ஒரு குறுகுறுப்பு. கையை பிடித்து குலுக்குவதற்கு பதிலாக அவனுடைய தும்பிக்கை மூக்கை பிடித்து குலுக்கினார். விடுவார்களா நம்ம செய்தியாளர்களும் மற்றவர்களும்? இந்த காட்சி பத்திரிகையில் முதல் பக்கத்தில் புகைப்படமாக ஜொலித்தது. எல்லா திரையரங்குகளிலும் சிறப்பு காட்சியாக இந்த செய்தி படம் ஓட்டப்பட்டது. எல்லா தொலைக்காட்சியிலும் செய்தியாக இந்த காட்சி மறுபடியும் போடப்பட்டது. அதை பார்த்த மக்கள் உற்சாகம் அடைந்தனர், ஆர்வரித்தனர், கொண்டாடினர். அப்போதுதான் மற்ற அரசியல் கட்சிகள் உசாராகியது. மூக்கனை கைப்பற்ற ஒரு புதிய அணுகுமுறையை அது யோசித்தது. மகத்தான மக்கள் போராட்டத்திற்கு தோழர் மூக்கன் தலைமை வகிக்க வேண்டும். தோழர் மூக்கனா? யாருடைய தோழர்? எதற்கான தோழர்? பாவம் மூக்கன். மூக்கன் கட்சியில் சேர வேண்டும். இப்போது எந்த கட்சியில்? கட்சியில் பல உள்ளன. அனைத்திலுமே புரட்சி தான் நோக்கம், மக்கள் புரட்சி. எல்லா மக்கள் புரட்சி பாசறை கட்சிகளும் ஒரே நேரத்தில் எப்படி மூக்கன் சேர முடியும்? மூக்கன் சொன்னார், நான் எதுக்கு கட்சியிலெல்லாம் சேரணும்? என்னால் இயலாது. விடுவார்களா அரசியல் கட்சிகள்? இப்படியாக இருக்கும்போது இரு அழகிய செயலர்களில் ஒரு அழகிய செயலர் சொன்னாள், என்கிட்ட பெரியம் இருந்தா தோழர் மூக்கன், நீங்கள் எங்கள் கட்சியில் தான் சேரணும். மூக்கனுக்கு அதிர்ச்சி, மூச்சு கூட விட முடியவில்லை. நான் ஏதாவது கட்சியில் சேரணுமா? மூக்கன் மற்றொரு செயலரிடம் கருத்து கேட்டார். அவளுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. ஆமாம், எதுக்கான் எதுக்கான், அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது, நீங்கள் அதெல்லாம் சேராதீங்க. இப்படி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பேச்சுவார்த்தை தான் நடந்தது. அதற்குள்ளே அந்த புரட்சி பாசறைக்காரர்கள் சும்மா இருக்கவில்லை, கோஷமிடத் தொடங்கிவிட்டார்கள். நமது கட்சி மூக்கனின் கட்சி, மூக்கனின் கட்சி புரட்சி பாசறை, புரட்சி பாசறை. அதை கேட்டதும் இன்னொரு மக்கள் புரட்சி பாசறைக்காரர்களுக்கு கோபம் அதிகரித்தது. அவர்கள் மூக்கனின் அழகிய தனிச் செயலர்களில் ஒருத்தியை பிடித்து மூக்கனுக்கு எதிராக ஒரு திடுக்கிட வைக்கும் அறிவிப்பை வெளியிட வைத்தார்கள். மக்களுக்கு வஞ்சகம் செய்த மூக்கன், மூக்கன் ஒரு பிற்போக்குவாதி. இத்தனை ஆண்டுகளாக அவன் மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தான். இந்த பாதக செயலில் என்னையும் பங்கு பெற வைத்தான். இதற்காகத்தான் வருந்துகிறேன். மக்களிடம் இப்போது நான் ஒரு உண்மையை சொல்லப் போகிறேன். மூக்கனின் மூக்கு உண்மையான மூக்கு இல்லை, வெறும் ரப்பர் மூக்கு. ஆம், ரப்பர் மூக்கு. ஹோ, இந்த அறிவிப்பை உலகில் உள்ள அனைத்து பத்திரிகைகளும் பெரிய தலைக்கட்டுடன் வெளியிட்டன. மூக்கனின் மூக்கு ரப்பர் மூக்கு. பெரிய பிற்போக்காளன் என்ற மூக்கன், திருடன், வஞ்சகன். இது ஒரிஜினல் மூக்கல்ல, மக்களை ஏமாற்றும் கயவன். இதை அறிந்த கோடான கோடி மக்களால் அமைதியாக இருக்க முடியுமா? கோபப்படாமல் இருக்க முடியுமா? மூக்கு ஒரிஜினல் இல்லையா? இல்லை. உலகின் நாலா பக்கத்திலிருந்தும் தந்திகள், அலைபேசிகள், அழைப்புகள், கடிதங்கள் மெடல் அணிவித்த ஜனாதிபதிக்கு இருப்பு கொள்ளாமல் ஆனது. மக்கள் விரோத சக்தியான ரப்பர் மூக்கன் ஒழிக, இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். இந்த அறிவிப்பை எதிர்கட்சிக்காரர்கள் வெளியிட்டதும் மற்ற புரட்சிக்காரர்கள் மிச்சமிருந்த அழகிய தனிச்செயலரை வைத்து மாற்று சக்தி வாய்ந்த புரட்சிகர அறிக்கை ஒன்றை வெளியிட்டார்கள். நாட்டு மக்களே, உலகறிந்தோரே, அவள் சொல்வது முற்றிலும் பொய். அவளை தோழர் மூக்கன் காதலிக்க மறுத்துவிட்டார். அந்த ஆற்றமைத்தான் அவளுக்கு. தோழர் மூக்கனின் பொருளையும் புகழையும் அவள் கைப்பற்றிவிட முயற்சி செய்கிறாள். அவளுடைய சகோதரன் ஒருவன் மாற்றுக்கட்சியில் உறுப்பினராக உள்ளான். அந்த மாற்றுக்கட்சி தோழர்களின் தோளை உரித்து காட்டுவதற்குத்தான் நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறேன். தோழர் மூக்கனின் நம்பிக்கைக்குரிய அந்தரங்க காரியதர்சி நான் தான். நான் நேரடியாகவே அறிவேன். தோழரின் மூக்கு ரப்பர் மூக்கு அல்ல, எனது இதயம் போல் சுத்தமான அசலான மூக்கு. மாயம் ஒன்றும் இல்லை, மந்திரம் இல்லை, பிரச்சார்க்கை இல்லை. சுத்தமானது மூக்கு, சுத்தமானது. என்னுடைய இதயத்தைப் போல. எந்த பிரதிபலனும் கருதாமல் இக்கட்டான இந்த சூழலில் தோழர் மூக்கனின் பின்னால் அணி திரண்டு நிற்கும் மக்கள் புரட்சி பாசறை கட்சி ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். தோழர் மூக்கன் ஜிந்தாபாத், தோழர் மூக்கனின் கட்சி மக்கள் நலம் பேணும் புரட்சி பாசறை இன்குலாப் ஜிந்தாபாத். என்ன செய்வது? அனைத்து மக்களும் கருத்தியல் தடுமாற்றத்துடன் இருந்தார்கள். அதற்குள் மூக்கனின் எதிர்கட்சி பாசறைக்காரர்கள் அரசாங்கத்தையும் ஜனாதிபதியும் பிரதம மந்திரியையும் கெட்ட கெட்ட வார்த்தைகளால் திட்டத் தொடங்கினார்கள். செயல்பட முடியாத அறிவுக்கெட்ட அரசாங்கம், ரப்பர் மூக்கன் மக்கள் விரோதிக்கு நாசி பிரமுகர் விருது, பளபளக்கும் தங்க மடல். இந்த மக்கள் விரோத நடவடிக்கையில் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் பங்கிருக்கிறது. இந்த பயங்கர சதி திட்டத்தில் ஒரு பிரிவினவாதமும் இருக்கிறது. ஜனாதிபதியும் பிரதமரும் உடனே ராஜினாமா செய்ய வேண்டும். மந்திரி சபையை கலத்திவிட வேண்டும். ரப்பர் மூக்கனை கொல்ல வேண்டும்.
இதை அறிந்ததும் ஜனாதிபதிக்கு கோபம் வந்தது, பிரதமருக்கும் கோபம் வந்தது. ஒரு நாள் பட்டாளமும் டாங்கிகளும் பாவம் மூக்கனின் பங்களாவை முற்றுகையிட்டு மூக்கனை கைது செய்து கொண்டு போனது. பிறகு கொஞ்ச நாட்கள் மூக்கனை பற்றி எந்த செய்தியும் வரவில்லை. ஜனங்கள் மூக்கனை மறந்தே போனார்கள். எல்லாமே அமைதி. ஆனால் பிறகு வந்ததோ சாட்சாத் ஹைட்ரஜன் அணுவும் நியூக்ளியரும். அது என்னவென்றா, ஜனங்கள் மறந்து போன இந்நிலையில் ஜனாதிபதியின் சிறியதொரு அறிக்கை வெளியானது. ஆம், அந்த நியூக்ளியர் அறிவிப்பு இதுதான். மார்ச் 9 நாசி பிரமுகரை பற்றிய வெளிப்படையான ஒரு விசாரணை மேற்கொள்ளப்படும். மூக்கனின் மூக்கு ஒரிஜினல் தானா? 48 நாடுகளைச் சேர்ந்த நிபுணத்துவம் பெற்ற மருத்துவ குழு ஒன்று மூக்கனை பரிசோதனை செய்யும். உலக நாடுகளைச் சேர்ந்த அனைத்து பத்திரிகை பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொள்கிறார்கள். கூடவே வானொலி, திரைப்படம், தொலைக்காட்சி போன்ற ஊடக மேதாவிகளும். இந்த விசாரணையை அனைத்துலக நாடுகளும் செய்தி படம் மூலம் பார்க்க இயலும். மக்கள் அமைதி போக்கை மேலும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மடைய சிரோன்மணிகள் அல்லவா மக்கள், தனி மண்டூசிகள், புரட்சியாளர்கள். அவர்கள் அமைதியை மேலும் ஒன்றும் கடைபிடிக்கவில்லை. அவர்கள் தலைமாநகரில் குவிந்தார்கள், ஓட்டல்களை கைப்பற்றினார்கள், பத்திரிகை அலுவலகங்களை தகர்த்தெறிந்தார்கள், திரைப்பட கொட்டைகளுக்கு தீ வைத்தார்கள், மதுசாலைகளை கைப்பற்றினார்கள், வாகனங்களை உடைத்தார்கள், காவல் நிலையங்களுக்கும் தீ வைத்தார்கள், அரசு கட்டிடங்களை சூறையாடினார்கள், நிறைய வகுப்பு கலவரங்கள் உருவாகின. நிறைய பேர்கள் இந்த மூக்கன் ஆர்ப்பாட்டத்தின் போது உயிர் தியாகம் செய்தார்கள். மங்களம், சாந்தி, சாந்தி. ஆம், மார்ச் 9 ஜனாதிபதி மாளிகையின் பின்புறம் மனித மகா சமுத்திரமே ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது. அப்போது ஒலிப்பெருக்கிகள் உலகுக்கே அறிவிப்பது போல ஓசையை முழக்கின. மக்கள் அமைதி காக்க வேண்டும், வாய்களை மூடிக்கொள்ளுங்கள். பரிசோதனை ஆரம்பித்தது. ஜனாதிபதியும் பிரதமரும் பிற அமைச்சர்களும் பங்கு வகித்த மகாசபையில் மருத்துவர்கள் திருவாளர் மூக்கனை சுற்றி கூடினார்கள். பதற்றத்துடன் மக்கள் கூட்டம் மூச்சு அடக்கி பிழித்தபடி நின்றிருந்தது. ஒரு மருத்துவர் மூக்கன்ஜியின் மூக்கின் தும்பை அடைத்தார். அப்போது மூக்கன்ஜி வாயை திறந்தார். மற்றொரு மருத்துவர் குண்டூசியால் தும்பு மூக்கில் குத்தினார். அப்போது ஆச்சரியம் என்று தான் சொல்ல வேண்டும், திருவாளர் மூக்கனின் மூக்கு நுனியிலிருந்து ஒரு சொட்டு சிவந்த பரிசுத்த இரத்தம் துளிர்த்தது. மூக்கு ரப்பர் அல்ல, ஒட்ட வைத்ததல்ல, சுத்தமான ஒரிஜினல் மூக்கு. மாபெரும் மருத்துவர் குழு ஏகமனதுடன் தீர்ப்பளித்தது. மூக்கன் சாஹிப்பின் அழகிய தனிச்செயலர் மூக்கன்ஜியின் மூக்கின் நுனியில் அழகான ஒரு முத்தம் பதித்தாள். தோழர் மூக்கன் ஜிந்தாபாத், நாசி பிரமுகர் ஜிந்தாபாத், தோழர் மூக்கனின் மக்கள் முன்னேற்ற கட்சி ஜிந்தாபாத், ஜனாப் மூக்கனின் மூக்கு ஒரிஜினல், ஒரிஜினல். அண்ட சராசரங்களும் தகர்த்து விடுவது போன்ற சத்தம், ஒரிஜினல், சுத்தமான மூக்கு, சுத்தமான மூக்கு. இந்த ஆரவாரம் தொடங்கிய உடனே ஜனாதிபதியினும் மகா குடிமகன் மேலும் ஒரு புத்தம் புதிய அடவு வேலை காண்பித்தார். தோழர் மூக்கனுக்கு மூக்கன் ஸ்ரீ எனும் மாபெரும் விருதுடன் அவரை நாடாளுமன்றத்திற்கு நியமனம் செய்தார். மூக்கன் ஸ்ரீ மூக்கன் எம்பி. ஆம், மூக்கன் ஸ்ரீ மூக்கன் எம்பி. 2-3 பல்கலைக்கழகங்கள் மூக்கன் ஸ்ரீ மூக்கன் சாஹிப்புக்கு எம்லீட் லிட்டிட் அளித்து கௌரவித்தன. மூக்கன் ஸ்ரீ மூக்கன் மாஸ்டர் ஆஃப் லிட்ரேச்சர், மூக்கன் ஸ்ரீ மூக்கன் டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர். இருந்தாலும் மடைய சிரோன்மணிகள் அல்லவா மக்கள், தனி மண்டூசுகள், தனி மண்டூசுகள். மண்டூசுகளை ஆளும் அரசு. மூக்கன் ஸ்ரீ மூக்கனை அடைய முடியாத அழகிய பழைய அந்தரங்க காரியதர்சியின் கட்சிக்காரர்கள் இப்போது ஒரு ஐக்கிய முன்னணியாக சேர்ந்து பேசியும் எழுதியும் சொற்பொழிவாற்றியும் திரிகிறார்கள். ஜனாதிபதி ராஜினாமா செய்ய வேண்டும், பிரதமர் ராஜினாமா செய்ய வேண்டும், மந்திரி சபையை கலைக்க வேண்டும், இது மக்கள் விரோதம், மூக்கனின் மூக்கு ரப்பர் மூக்கு, ஒரிஜினல் இல்லவே இல்லை. பாருங்களேன் புரட்சி போக்கு. புத்திஜீவிகள் சித்தாந்திகள் என்ன செய்வார்கள்? கருத்தில் தடுமாற்றங்கள் இல்லாமல் இருக்க முடியுமா? விஷயம் புனித புகழ்பெற்ற ஒரு மூக்கல்லவா? கதை எங்கே ஒன்று எடுத்துக்கலாம், போயிட்டே இருக்கும். முற்றம் நண்பர்களே, கதை எப்படி இருந்தது? 1954 இந்த கதை வைக்கம் முகமது பஷீர் அவர்கள் எழுதியிருக்கிறார். இன்றைக்கும் இதே தான் நடக்குது இல்லை. 2002 கிட்டத்தட்ட 70-75 வருஷத்துக்கு அப்புறமும் ஏதோ ஒரு ஆள், அறிவுஜீவி கிடையாது, புத்திஜீவி கிடையாது, உலகம் போற்றத்தக்க தலைமை பண்பு எதுவுமே இல்லை,
ஆனால் திடீர்னு ஒரு வெளிச்சம், திடீர் என்று ஒரு வெளிச்சம் அவர் மீது பட்டு உலக புகழ் அடைந்து விடுகிறார். நிறைய கருத்து சொல்கிறார், அரசியலில் ஈடுபடுறார். கொஞ்சம் பிரபலமான உடனே மக்கள் தன்னோட மறுப்பு காழ்ப்பு அத்தனை உணர்வுகளையும் அவர் மீது ஏற்றி வைத்து அவரை சிந்தித்து நிந்தித்து புகழ்ந்து பாடி ஆடி அப்பப்பப்பா. இன்றைக்கு இருக்கிற இந்த வலைத்தள சூழலில் பார்த்திங்கன்னா தினம் தினம் யாராவது இப்படி ஒருத்தர் பிரபலமாயிட்டே இருக்கிறாங்க, திடீர்னு காணாமல் போயிடுறாங்க, திடீர்னு எங்கேயோ போயிடுறாங்க. நிறைய பேருக்கு இந்த கதை பொருந்தும் இல்லையா? நீங்கள் ஜஸ்ட்டு கண்ண மூடி நினச்சி பார்த்தா எத்தனை எத்தனை பிரபலங்கள், எத்தனை எத்தனை சாமானியர்கள், அரசியல்வாதிகள், நடிகைகள் எத்தனை எத்தனை கூத்துகள் அரங்கேறி கொண்டே இருக்கின்றன அல்லவா? மக்கள் தன்னுடைய அன்றாடத்தில் எவ்வளோ எவ்வளோ நேரம் அதற்காக ஒதுக்குகிறார்கள், அதை பற்றி பேசுகிறார்கள், சிந்திக்கிறார்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். மக்கள் மட்டுமல்ல, புத்திஜீவிகள், அரசியல்வாதிகள், சிந்தனைவாதிகள் கூட இந்த மாதிரியான மனிதர்களை பற்றி, இந்த மாதிரியான திடீர் பிரபலங்களை பற்றி, மனிதர்களை பற்றி, வெளிச்சத்தில் ஜொலிக்கும் ஆட்களை பற்றி பேசிக்கொண்டே தான் இருக்கிறார்கள் அல்லவா? இந்த ஒரு அவதானிப்புத்தன்மை, எல்லா காலத்திலும் மக்கள் செயல்படுகின்ற இந்த மாதிரியான மனிதர்களின் கூட்டு மனப்பான்மைகள் எல்லாம் வந்து பஷீர் தாத்தா தன்னுடைய கதைகளில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். இந்த மாதிரியான கதைகள் இன்னும் 50 வருஷம் கழித்து எடுத்து படித்தாலும் இந்த கதை சொல்ல வருகின்ற அந்த கருத்து நிலையும் மக்கள் நிலையும் சிந்தனையும் அதே போலத்தான் இருக்கும். இந்த கதையும் காலங்காலமாக அதற்காகவே வாழும், என்றும் வாழக்கூடிய கதைகளை எழுதுபவர்கள்தான் மகத்தான லெஜண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படைப்பாளிகளாக இருக்கிறார்கள். பஷீர் தாத்தாவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடம் இருக்கிறது. வாசகர்கள் வாசிக்க துவங்கிய சில நாட்களிலேயே நீங்கள் பஷீரை அடைந்து விடுவீர்கள். நிறைய பேர் சொல்லியிருப்பார்கள், எழுத்தாளர்கள் முன்னிறுத்தி கொண்டே இருப்பார்கள், அப்படியும் நீங்கள் இதுவரை பஷீர் தாத்தாவை வாசிக்கவில்லை என்றால் உடனடியாக வாசிக்க துவங்குங்கள். வாய்ப்பிருக்கிற நண்பர்கள் இந்த முழு தொகுப்பு, அதாவது இப்போ காலச்சுவடு பதிப்பகத்தில் 575 ரூபாய் ரெண்டு பெரிய தொகுப்பு புத்தகங்கள் கிடைக்குது. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய கதைகள் இருக்குது, நம்ம முக்கியமாக குறு நாவல்கள் நிறைய இருக்குது. பால்யகால சகி அப்படின்ற ஒரு கதையை நான் படித்தேன், அது படிச்சுட்டு 2 நாள் அதை பற்றி நினச்சிட்டே இருந்தேன். பஷீர் அவருடைய கதைகள் வந்து நிறைய படங்களாக எடுக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்கள் நேரம் இருக்கும்போது அந்த படங்களையும் பார்க்கணும், அது புத்தகத்தை படிச்சுட்டு அந்த படத்தை பார்க்கணும். அப்போ தான் இன்னும் அதனுடைய கதை படிக்கும்போது நீங்கள் கற்பனை செய்த இடங்கள், மனிதர்கள், அவருடைய உணர்வுகள் ஒரு மாதிரி இருக்கும். அதை அப்படி சினிமாவில் பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான உணர்வுகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும், ஆச்சரியமாகவும் இருக்கும். இது சே சிவகுமார். நன்றி நண்பர்களே.